எல்லாருக்கும் வணக்கம். நான் எதிர்பார்க்கறது நான் ஃபஸ்ட்டு பேசுவேன். யாருமே பேசிச்சு காப்பிடிச்சு பேசலாம்னு நினச்சேன். யாக்கை ஆக்சுவலி குழந்தை வளர்ப்பன் வந்து என்னோடய ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட். என்னோடய ஃபஸ்ட் படம் அன்பை தர நான் பண்ணேன். யாக்கையை நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வெரி எக்ஸைட்டிங். ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். நான் இண்டஸ்ட்ரி வரும்போது முதல் முறையாக நீ தான் என் படத்தோட எடிட்டர், நான் இன்னைக்கு டைரக்டர் ஆனாலும் நீ தான் இந்த படத்தோட எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு என்னை கமிட் பண்ணதை வந்து குழந்தை வளர்ப்பன் தான். ஸோ 3 வருஷம் கழிச்சு அதே நட்பும் அதே ஒரு பாசத்தோடு நாங்கள் இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த ஃபிலிம் யாக்கை. ஸோ நான் அதுக்கு நான் அதே சமயம் இந்த படத்தை பொறுத்தவரை நிறைய சண்டை போடும், நிறைய விவாதம் நடக்கும். எடிட்டிங் டேபிளை கூடவே ப்ரொடியூசர் பின்னாலே உட்காந்துருப்பார். நானும் குழந்தை வளர்ப்பன் டிஸ்கஸ் பண்ணும்போதுலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த டிஸ்கஷன்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த சாங்ஸ் இந்த ட்ரெய்லர்ஸ்லாம் பார்க்கும்போது வெரி ஹாப்பி. இதுதான் நான் இவ்வளோ நாள் காத்துட்ருந்தேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தோட சாங்ஸ் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே என்னோடய ஐபேட்லேயே என்னோடய சிஸ்டம்லேயும் இந்த பாட்டு மாதிரி ஓடிட்டுருக்கும். அதுக்கு யுவன் சாரோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப லவ்லி சாங்ஸ் இந்த படத்தில். படம் மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் சரி, இந்த படத்தோட ரொமான்டிக் போர்ஷன் சரி, எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட். கண்டிப்பாக இது மிகப்பெரிய சக்ஸஸ் வரணும். கண்டினியூஸாக நானும் குழந்தைய நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், விழாவுக்கு வந்திருந்த அனைவர்களுக்கும் வணக்கம். நம்ம ஃபீஸ் கரெக்டாக தெரியுதா? இல்லையா லைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா? ஏன்னா இங்கே சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வரும். நம்மளுக்கு சட்டியே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால் யாக்கை ஒரு அழகான தமிழ் சொல். யாக்கை என்றால் உடல். இது மாதிரி இந்த தமிழ் சொல்லை கொண்டு போய் தமிழர்களின் பாமரங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதே பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டைரக்டர் குழந்தை வேலப்பன், நானும் ஒரு மினிமம் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் நல்ல பழக்கம். என் தம்பி மாதிரி அவர் ஒரு போன வருஷம் பெஞ்ச மழை மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மழை பெஞ்சிச்சு. அந்த மழை பெய்யும் பொழுது அப்பையும் நம்ம அந்த தண்ணியை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் தம்பி குழந்தை வேலப்பன். அந்த ஃபங்க்ஷனும் பயங்கர மலையில் தான் நடந்துச்சு, ஏவிஎம்ல தான் நடந்துச்சு. நான் சின்னதாக ட்ரௌசர் போட்டு ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். அண்ணே வந்து வாங்கினேன் பேசுங்கண்ணே அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் 10வதில் படித்த ஏசியாவில் படித்த சென்டென்ஸ் எல்லாம் போய் பேசிட்டு வந்தேன். லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் த மைட்டி ஓசன் அப்படின்லாம் பேசினேன். லிட்டில் பிட் ஆஃப் சேன் மேக் த மைட்டி ப்ரெஷன் லேண்டு அப்படிலாம் பேசினேன். எங்கன்னு படித்தீங்க இதெல்லாம் அப்படின்னாரு. எழுதி வச்சுருந்தேன் அப்படின்னு. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு படமெல்லாம் எடுத்து நான் கூட சென்னை இயக்குனர் பாலாட்ட நீ சேர்றீங்களா, சேர்ந்து ஒரு படம் வேலை பாருங்கள் அப்படின்னேன். போகுண்ணே எனக்கு கொஞ்சம் சினிமா தெரியும்ண்ணே, அதை வச்சு நம்ம பண்ணிடலாம்ண்ணே அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன செஞ்சேன், ஒரு ஸ்டில் காமிச்சார். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஒரு பையன் ஃபர்ஸ்டில் இருந்தார். கீழே ஆண்மை தவறல் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இவர் என் கூட பேசும்போதெல்லாம் இவருக்கு இவ்வளோ தமிழ் ஆர்வம் இருக்குமானு தெரியாது. நான் இவெல்லாம் டீ கடை பெஞ்சி சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா எடுத்து வச்சுட்டு அப்படியே கேட்க நேருக்கு வந்தோம்னா பாஸ்கர் சக்தி, கவிதா பாரதி, ராமதாஸ் சார், சுசீந்திரன் இப்படின்னு சொல்லி ஒரு 15 பேர் அங்கே கூடி ஒரே கடையில் அங்கே வாங்கின 15 லிட்டர் பாலையும் காலி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். பூரா பேசுகிற பூரா புரணி, பூரா புரணி தான். 15 பேர் தென்னா சந்திச்சா யாருக்கா வேலை இருக்கான்னு அர்த்தமா? பூரா சந்திச்சு அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், செகண்ட் ஹாஃபு சரியில்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃபு சரியில்லை, உழப்பிடிங்க அப்படி இருக்கக்கூடாது. யாரை கேட்டு தரல, அவனை என்ட்ரி கொடுத்தாங்க. நீங்கள் வேணால் இன்றைக்கி வரீங்களா பார்க்கலாம், நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் பாருங்கள், அந்த படத்துக்கு ஏன் வரல, என்கிட்ட காசு இல்லை தெரியல, உங்களுக்கு நான் அப்படி கேட் பண்ணிக்கிறேன். ஐயா அந்த நாய் தான் கிடைக்கல, கேட்குன நாய் தான் கிடைக்கல.
வாக்கி டாக்கி எப்படி ஆரம்பித்தது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்போம். தெருவில் இருக்க நாயை நைட்டில் கத்துறதுலேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு ஒரு நாள் குழந்தை வளப்பன் சொன்னார். எப்படி தம்பி இந்த விஞ்ஞானத்தை இங்கே ஊற்றுனீங்கன்னு அன்னைக்கு கேட்கணும். இல்லை ஃபஸ்ட் செட்டில் நம்ம பைக்கில் வந்தோம்னா செகண்ட் செட்டில் சவுண்டு விடுங்க. செகண்ட் செட்டில் வந்தால ஊன்னு அவன் பாருங்கண்ணே கனெக்ட் பண்ணுறான் பாருங்கண்ணே அவனை. அப்போ நம்ம வீட்டு நாய் கரும் குத்தில் வந்துட்டான் போலன்னு கதவை திறந்துடுவாங்க என்ன அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நிறையா பேசுகிறது. இங்கிலீஷ் பட டைரக்டர்லாம் எங்கிட்ட சிக்கிட்டு செத்துட்டாங்க. வியட்நாம் வீடுக்கும் அவதாருக்கெல்லாம் கம்பேர் பண்ணி அதானே வீட்டை காலி பண்ண சொன்னாங்க. இல்லை அப்போ விபம் போனான் இல்லை அவன் போச்சுல இதில் போச்சுல ஏ இன்னும் ஏ மிதக்கிற கல் தானையா ஏ இன்னும் மே மிதக்கிற கல் தாயா ஆனால் பூமியை மிதக்குதில்ல சூப்பர் மாப்பிள இன்னொரு காப்பியை சொல்லு. இப்படி இருந்து 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 திடீர்னு ஒரு ஆண்மை தவறையல்னு ஒன்று காமிச்சார். நம்மளுக்கு இந்த ரவுத்திரம் பழகு ஆண்மை தவறையல் அவையார் சொன்னது இது இதெல்லாம் அப்பப்போ இங்கே பட்டிமன்றம் போச்சுன்னா சன் டிவியில் போட்டோம்னா அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இன்னும் ஆண்மை தவறையல் ஒரு மேனுக்கு ஒரு ஆண்மை வேணும்லண்ணே அது வேணும். இந்த பையில நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே ஹீரோவா அப்படின்னு இன்னும் நான் கடவுள சாமியாராக இருந்து உங்கள்கிட்ட முடியாமல் முடியாதானே அப்படிங்கிறப்பல ஒரு ஒரு வருஷம் ஆரியா கூட அவர் சாமியாராக இருந்தார். அவர் முடியாமல் போதும் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்து அந்த படத்தை எடுத்தார். நான் படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஓப்பனிங்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங்கு வீட்டுக்கு வந்தால் தங்கச்சிக்கு பிரச்சனை தட்டி கேட்டேன் ஃபைட்டு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனு சாங்கு தட்டி கேட்டவன் திருப்பி அடிக்க வந்தால் இன்டர்வல் பிளாக்கு. இவர் அடித்தாலும் மினிஸ்டரோட அக்காமே முதல் அடிக்கும்போது கண்ணு போச்சு. திருப்பி பார்த்தோன்னா அந்த கண்ணு பண்ணவனே ஹீரோயினை முதல் லவ் பண்ணியிருக்கேன் அவன் பொண்ணு கேட்டு வர்றேன். அப்போ திருப்பி போகையில் அவங்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்க இவனை தூக்கிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வருவானா வரமாட்டானா அன்னைக்கு கல்யாணம் இதுதான் படம். இதெல்லாம் ரொம்ப சொல்லி குழப்பக்கூடாது சினிமாவை. அப்படி நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிறீங்களே செகண்ட் ஹாஃப் சொல்லிட்டாங்கன்னா நான் தப்பிச்சோம். நம்ம இன்டெலிஜென்ஸ் எல்லாம் உள்ளே போத்துனா யாரும் நம்ம அப்படி புதுசாக இருக்கான்றவாங்க. ஸோ இந்த ஒரு காம்படிஷனில் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யாக்கைன்னு ஒரு படம் எடுத்து மனுஷன் ரொம்ப போராடியிருக்கார். இன்னைக்கு கரிய பழனியப்பன் வந்திருக்காரு வந்திருக்காரா பழனியப்பன் சொல்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். முன்னா நாள் யாரோ ஒரு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஹீரோவை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது பழனியப்பன் சொல்லியிருக்காரு போங்க சைக்கிளில் போகிறைய மேடாக தான் இருக்கும் அப்படியே அமைக்கும் பிடிங்க ஏறுங்க நானும் வரேன் ரெண்டு பேர் பின்னாடி ஏறி உட்காருவேன் முன்னாடி உட்காருவேன் அமுக்குங்க அமுக்கு 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 திருப்பி அமுங்க வேர்வை கொட்டும் நாக்கு தள்ளும் மேலே போனோம்னா ஒரு பிளெயின் வரும் அதுக்கப்புறம் இறக்க வரும் சட்டையை கழட்டி போட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. நீங்கள் கஷ்டப்படாமல் இந்த சினிமா ஏதாவது கிடச்சிச்சுன்னா அது சீக்கிரம் போயிடும்னு அர்த்தம். கஷ்டப்பட்டு கிடச்சிச்சுன்னா அவங்க பக்கத்தில் எப்பயுமே இருக்கும்னு அர்த்தம். நம்ம நீங்கள் கஷ்டப்படுற இல்லாமல் உங்களை சார்ந்த ஒரு குடும்பமும் கஷ்டப்படுது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வேதனையான விஷயம். நீ ஒரு பாலைவனத்தில் போய் ஒரு ஆசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலைவன சோலை இருக்கும் வா போகலான்னா நம்ம போகலாம். நம்மளை நம்பி அடுத்தவங்க வரணும்ல ஆனால் அவங்களும் வர்றாங்கங்கிறது அவங்களால தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த யாக்கை இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இது ஒரு கூட்டணியான ஒரு வெற்றியான ஒரு கை. இந்த கையில் ஃபஸ்ட்டு ஒரு டச்சு இந்த ஃபஸ்ட்டு டச்சு யார் வச்சுருக்கா அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இசைஞானி சார் வீட்டில் கண்மணின்னு ஒரு பையன் தெரியும். அவன் மூலமாக ராஜா சார் வீட்டில் கொலு பார்க்க போவேன். அப்போ சுண்டெல்லாம் எடுத்து கொடுப்பார் ஒரு ஸ்கேட்டிங்லேயே வந்து அப்படி ஸ்கேட்டில் வீட்டில் அங்கிள் சாப்பிடுங்க அப்படிம்பார். அப்போயே நம்ம மண்டையை பார்த்து அங்கிள்னு சொன்னவர் அவர் தான். தம்பி உங்கள் பேர் என்னன்னார். நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிறதா நினச்சி நானும் தேனி தானே உங்களுக்கு காது கேட்காத அங்கிள் உங்கள் பேர் கேட்டால் ஊர் சொல்கிறீங்கன்னு. அப்புறமே ரொம்ப நல்ல பழக்கம். அதுக்கப்புறம் பேரழகன்ங்கிற படம் ஏவிஎம்மில் நான் யுவன் சங்கர் ராஜா சாரோட நான் ஒர்க் பண்ணேன்.
நான் தான் கம்போசிங்லாம் போவேன், நான் தான் சாங்கெல்லாம் வாங்குவேன். ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அதுக்கப்புறம் நந்தாரி ரிகார்டிங்கில் பாலாஜார் கூட போகும்போது பார்ப்பேன், நிறைய இடங்களை பார்த்துருக்கேன். பாடல்கள் கேட்குற மிகப்பெரிய ரசிகன். அவரோட டச், அந்த அவரோட கை இந்த படத்தில் இருக்குது, இந்த யாக்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறும். அவர் நல்ல ஒரு ஒரு ஆத்மா. அதுக்கடுத்து நான் வேலை பார்த்ததெல்லாம் யூகே செந்தில்குமார், டி சங்கர், ஆர்த்தர் வில்சன், இந்த மாதிரி கேமராமேன்களை தான் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் பட்டு இந்த யாக்கையில் வந்து எந்த விதமான அரட்டைக்கோ ஒரு பேங்குக்கோ எந்த விதமான விஷயமே கிடையாது. பொன்மார் கேமராமேன் அவர் பாட்டு ஏதோ பேசிகிட்டே இருப்பார், இது ஏதோ பரபரப்பாக இருப்பார். ஸோ நமக்கு இந்த படத்தில் கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அப்படியான ஒரு டீம் செட் பண்ணியிருந்தார் குழந்தை வளர்ப்பு. போன வருஷம் இந்த மாதிரி மிகப்பெரிய மலையிலே ஒரு பின்னி மில் மாதிரி அங்கே ஒரு ஆவடிக்கு பக்கத்தில் ஒரு மில்லில் ஷூட் பண்ணாங்க. அங்கெல்லாம் போனால் சிறுநீரக தொற்று, நுரையீரல் தொற்றுலாம் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா தொற்றும் வந்துடும். பூரா தொற்று வந்துடும், கண் தொற்று வரும், கால் தொற்று வரும், காது தொற்று வரும். அது இருட்டுக்குள்ளே எடுப்பாங்க. அதில் ஆரம்பிக்கிறதே 11 மணி, முடிக்கிறது வீட்டில் இருந்து வாசத்தில் குள்ள நோட்டு படுத்துக்கிற வேண்டியதான். அப்படி மூக்கெல்லாம் சின்னா கருப்பாக வரும், எச்சுக்கப்பா கருப்பாக வரும். அதில் ஒரு 7 நாள். அதுக்கப்புறம் போய் பார்த்தா அங்கங்கே யாரோ படுத்துருக்குமா இருக்கும். சரி, ஏதோ டம்மி செஞ்சு வச்சுருக்காங்க போல் தாட்டினா ஒரு ஆளை படுக்க வச்சுருப்பாங்க. அண்ணே நேற்று சாயந்தரம் படுத்தோம்னே இன்னும் எழுப்பவே இல்லைண்ணே, இல்லை அவங்களாம் சாப்பிட்டுருக்காங்களே, எங்களுக்கு ஸ்டாலை தானே கொடுக்குறாங்க, அசையக்கூடாதுருக்காங்கண்ணே. அப்புறம் பிரகாஷ்ராஜ் நேராக கூட போய் வேலைப்பன் காதில் உன்னைய குடும்ப சட்டத்தில் அரெஸ்ட் பண்ண போகிறப்பார் அப்படின்னா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் பண்ணுறேன் சார், நானே நிறையா படத்தை தப்பு சொல்லி வந்திருக்கேன். ஃபஸ்ட் ஹாஃபில் இப்படி படுத்திருந்தேன், செகண்ட் ஹாஃபில் இப்படி படுத்திருக்கேன்னு சொன்னேன், ரொம்ப கோபமாக இருக்குது சார். அதுதான் சார் கூட காசு தரேன்னு படுக்க வச்சுருக்கேன் சார் அப்படி. ஸோ இது அவரோட உழைப்பு, ரொம்ப அருமையான உழைப்பு. அவருக்கு கிடைச்ச ஒரு ஹீரோ கிருஷ்ணா. அலிபாபாலேருந்து இன்னும் நிறையா படங்கள்லாம் பார்க்குறோம். பெரிய இயக்குனரோட தம்பி, பெரிய ப்ரொடியூசரோட பையன், அப்படி எந்த விஷயமும் இருக்காது. ரொம்ப அழகான மனிதர், ரொம்ப அற்புதமான மனிதர். இப்போ யாராவது 5 பத்து இருந்தால் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு கால் சீட்டை வாங்கிக்கங்க, இல்லாட்டி அப்புறமேல அவர் கேட்குற காசெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. அப்போ கொடுக்கையில் சிங்கப்பிள்ளை நடிப்பார்னு கொடுங்க. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இந்த முத்துக்குமரன் அவருக்கு சினிமா மேக்ஸிமம் தெரியாது, தெரியாமல் இருந்ததுனால தான் இப்படி ஒரு அழகான படம் நடந்திருக்கு. சினிமா தெரிஞ்சிருந்தால் சீட் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைன்னு இருப்பார். டேஃபெக்டாக மாற்றலாம், லவ் சொல்கிற சீன் தானேன்றிருப்பார். கிளைமேக்ஸ் அவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம், வீடு போடாதீங்க, கம்மியாக வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் தெரியாது, எடுங்க எடுங்க, நல்லா வந்தால் சரி, எடுங்க எடுங்கன்னு அவர் வந்து ஓரமாக உட்காந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அவர் சாப்பிட்டு கோச்சிக்கிட்டு போகிறப்பறம் அவனுக்கு 2 கேரியரை தூக்கி விடுங்க, நிறையா சாப்பிடுவான் போல இருக்கு அப்படியெல்லாம் சொல்லி ஒரு அழகான ஒரு படத்தை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. சமுத்துக்குமரன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர். ஒரு படத்தை போட்டோம், காசெல்லாம் அள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் சினிமாவில் இன்றைக்கி இருக்கிறத விட அந்த காசை போட்டோம், ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணலாம், படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலே பெரிய சக்ஸஸ் தான். ஒரு 3 சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினா ஏதோ கார்டு கொடுக்குறாங்களாம், அமெரிக்காவில் கூட போடாமல். அது மாதிரி இந்த யாக்கை, இந்த உடம்பு, இந்த உடல், இந்த உடல் உறுப்புகள், இங்கே வந்திருக்க எல்லா ஆத்மாவும் உங்களை பாராட்டும், இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணும். எனக்கு ரொம்ப வேண்டிய சகோதரன் மாதிரி மாரிமுத்து வந்திருக்காப்புல, இயக்குனர் மாரிமுத்து வந்திருக்காரு, என் சகோதரன் சரவணன் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த படத்தை பற்றி பெருசாக பேசுவாங்க, இந்த படம் பேசப்படும். நான் அன்றைக்கி ஏவியமில் அவங்க குறும்படத்துக்கு சொன்னதான் வேலப்பன், இதை விட உங்களுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்னு அன்றைக்கி ஏவியமில் சொன்னேன். இன்னைக்கு சத்தியம் தெரிய சொல்கிறேன், நாளைக்கு இதே இது பாம்பேயில் பேசணும், அதுக்கப்புறம் நீங்கள் வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகணும், நிறையா போகணும், நிறையா போகணும், சம்பாதிக்கணும்,
உங்களை சுற்றி இருக்கவங்களாம் பார்த்துக்கணும், நீங்கள் நீங்களாக இருக்கணும், தினமும் டீ குடிக்க வரணும். நன்றி, வணக்கம். பாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரி, ஜானி மெட்ராஸில் பார்த்துருப்பீங்க, இப்போ டைகர்னு கூப்பிட்றாங்க. ஆனால் உண்மையான பேர் என்னோடய ஹரிகிருஷ்ணன். யாக்கையில் ஒர்க் பண்ணுறது பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா என்னோடய காலேஜ் லைஃப் திருப்பியும் பார்த்த மாதிரி இருந்தது. அது இல்லாமல் இந்த ஃப்ரெண்ட்லி டீம் ஆகிடுச்சு, கிருஷ்ணா சாரும் சரி, குழந்தை வளப்பன் சாரும் சரி, செம கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. அது இல்லாமல் என் தலை யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வர அச்சீவ் முடியாது, அது பயங்கரமான ஒரு ஹாப்பியாக சந்தோஷம். ஸோ இந்த ஹோல் குரூப் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் நடிக்கல, ஆனால் கிருஷ்ணா சாரோட நான் பண்டிகைன்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், அவர் கூப்பிட்டாரு, அதனால் வந்தேன். கிருஷ்ணா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த பாட்டை போட்டுகிட்டே இருப்பார் கேரவானில், கேட்டு அப்பயே நான் ரசித்தேன் அந்த பாடல்களை. இந்த இன்னைக்கு ஹீரோ வந்து யுவன் சங்கர் தான், அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள். அண்ணா, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய வாழ்த்துகள் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள். என்னை பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோலாம் தேவையில்லை. மேடையில் இருக்கும் யாக்கை கலைஞர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள், தோழர்கள், அண்ணன் தம்பிகள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். இந்த விழாவில் வந்து முக்கியமான ஹீரோ வந்து விழாவின் கதாநாயகன் யுவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக சில திருமணங்களில் தாய் மாமனை வந்து மேடை கூட மறந்துடுவாங்க. கல்யாணத்தில் வந்து மாப்பிள்ளை கூட ஹீரோ கிடையாது, தாய் மாமன் தான் ஹீரோ. பொண்ணுக்கு தாய் மாமனாக இருக்கட்டும், மாப்பிள்ளைக்கு தாய் மாமனாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவர் எங்கே இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு வெப்பனம் தான். ஸோ இந்த விழாவின் கதாநாயகன் யுவன் சங்கர் ராஜா அவர்கள், இந்த படத்தின் கதாநாயகன் திரு கிருஷ்ணா அவர்கள், இந்த இரண்டு கதாநாயகர்களையும் இணைத்த இன்னொரு கதாநாயகன் இயக்குனர் குழந்தை வேலப்பன் அவர்கள், இந்த மூன்று நாயகர்களையும் ஒன்றிணைத்து ஒரு படம் தயாரித்திருக்கும் நான்காம் நாயகன் படத்தின் தயாரிப்பாளர் திரு முத்துக்குமரன் அவர்கள், எல்லாரும் அவங்களோட பெரிய உழைப்பையும் ஈடுபாட்டையும் இந்த படத்தில் போட்டிருக்காங்க. இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன், ஒரு வித்தியாசமான கேரக்டர். அப்படி ஒரு கதாபாத்திரம் எனக்கு தந்த இயக்குனருக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, பாடல் வெளியீடு அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு சத்தியம் பேரில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த விழா நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்பில் வந்துடுது, ஸ்ட்ரெயிட்டாக ஏதாவது வெப்சைட்டில் வந்துடுது, அப்படி ஆயிடுச்சு. என்னென்னா, ஒரு மனிதனோட அடிப்படை தேவை அப்படின்னு வரையறுக்கப்பட்டது மூணு விஷயங்கள்: உணவு, உடை, இருப்பிடம். நாலாவது அடிப்படை தேவை என்டர்டெயின்மெண்ட், கேளிக்கை. என்டர்டெயின்மெண்ட்டில் முக்கியமானது வந்து பாட்டு கேட்கறது. அந்த பாட்டு அவங்க சும்மா போட்டுடல, சும்மா போட்டால் பிரச்சனை இல்லை. இசையமைப்பாளருக்கு சம்பளம் கொடுக்கணும், இசைக்கலைஞர்களுக்கு இசையமைப்பாளர் சம்பளம் கொடுக்கணும், லிரிக் ரைட்டர் இருக்காங்க, அப்புறம் பாடகர்கள் இருக்காங்க, அப்புறம் தியேட்டரு, எல்லாத்துக்கும் அவங்களோட ரெமனரேஷன் கொடுத்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய விலை வைத்து தான் ஒரு பாட்டை தயாரிக்கிறாங்க. உணவு, உடை, இருப்பிடம் மூணையும் தயாரிக்கிறவங்க, அதோட தயாரிப்பாளர்கள் அவங்க பொருளுக்கு அவங்க விலை வைக்கிறாங்க. என்னோடய உணவு பொருள் நான் தயாரித்தது எனக்கு இதுதான் விலை, உடை நாங்களோட மேனுஃபேக்சரிங் இதுக்கு தான் விலை அப்படின்னு டேக் போட்டுறாங்க. இருப்பிடம் ரியல் எஸ்டேட்டு, அது இது இது என் இடம், இந்த இடம் வந்து சாலிகிராமத்தில் இவ்வளவு, நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு, இப்போ வளசரவகத்தில் இவ்வளவு அப்படின்ட்டு அதுக்கு அவங்க விலை வைக்கிறாங்க. ஆனால் நாலாவது அடிப்படை தேவைங்கிற பாட்டுக்கு அதை தயாரிக்கிறவங்களால் விலை வைக்க முடியல. இன்றைக்கி பெரிய வேதனையான விஷயம் இது வந்து, நம்மளாக முடிவு பண்ணி, திரைத்துறையில் இருக்கிறவங்களாக முடிவு பண்ணி இதுக்கு ஏதாவது ஒரு பெரிய வழியை கண்டுபிடிக்கணும், ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா அது வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சும்மா கிடையாது ஒரு படத்தை தயாரிக்கிறதுங்கிறது. முத்துக்குமரன் சாரை வந்து நான் அடிக்கடி அவருக்கு ஃபோன் பண்ணுவேன், எதுக்குன்னா அவருக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணுவேன். சார், நம்ம படம் பெரிய லெவலில் வரும் சார், பெரிய லெவலில் இருக்குது சார், டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார், ரொம்ப அற்புதமாக இருக்குது சார், மிகப்பெரிய லெவலில் வெற்றி படமாக அமையும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை எடுத்துருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்காக எல்லோரும் கடுமையாக உழைச்சிருக்காங்க. பர்டிகுலராக இவங்களோட பாட்டு கேட்டோம், ரெண்டு சாங் கேட்டோம், பிரமாதமான பாட்டு அப்படி இருக்குது, ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காங்க. ரெண்டு பாட்டுமே வந்து மாண்டேஜ் ஸ்டைலில் பண்ணது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஐடியா. இந்த படத்தோட வெளிப்பதிவாளர் சத்யா அவர்கள், எல்லோரும் கடுமையான உழைப்பு போட்டிருக்காங்க. குழந்தை வளப்பன் எப்படி சொல்லணுன்னா, அவர் பேரில் மட்டும் குழந்தை இல்லை, அவரே ஒரு குழந்தை தான். ஏன்னா இந்த படத்தோட ஒரு நாள் ஷூட்டிங் வந்து ஒரு தைப்பொங்கல் அன்றைக்கி எடுத்தோம்,
ஜனவரி 14ஆம் தேதி கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு டெஃப் அண்ட் டம் ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் அன்னைக்கு காலைல ஷூட்டிங். அவர் டைரக்டர் ஆகுறது. அந்த பிள்ளைங்கள்லாம் பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. எல்லாருமே வந்து 10th வரைக்கும் படிக்கிறவங்க, அந்த பசங்க சின்ன 1ஆம் கிளாஸ்லேருந்து 10th வரைக்கும் படிக்கிறாங்க. யாருக்குமே காது கேட்காது, வாய் பேச மாட்டாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த கோலம் போடுறது, கரும்பை நட்டு வச்சுட்டு அவங்களோட ஆடுறது, ஒரு 3 மணி நேரம் அவங்கள என்டர்டெயின் பண்ணார் டைரக்டர். அப்படி ஒரு குழந்தை மனம் படைத்தவர், ரொம்ப மென்மையான மனிதர். அவர் ஃபோனில் பேசும்போது ரொம்ப மென்மையாக தான் பேசுவார். ஸோ அவரோட 2வது படம் ரொம்ப சிறப்பான ஒரு படம். அந்த படம் ஆக்சுவலாக வந்து என்னென்னா, எனக்கு ஒரு கதையை சொல்லலை, அப்புறமா நான் ஷூட்டிங் டைமில் இந்த சீன் எதுக்கு, இந்த சீன் எதுக்கு கேட்பேன். அவர் அந்த சீனை சொல்கிற மாதிரி என்ன அவரே தெரியாமல் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சீனை பின்னாடி அந்த சீனை சொல்லிக்குவார். அப்புறம் இன்னொரு நாள் ஒவ்வொரு சீன் இருக்கிற கேட்பேன். அது மாதிரி கேட்டு கேட்டு நான் படத்தில் கதையை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு படம் நினச்சிக்கிட்டு போது பெரிய மேட்டர் இருக்கு இவ்வளோ உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய விஷயத்தை உள்ள அடக்கி வச்சிருக்காரு. அதை ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது, ட்ரெய்லர் ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங்காக வந்திருக்குது. ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் படத்தில் பணிபுரிந்த முதன்மை கலைஞர்களுக்கும் நாயக நாயகர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்கணும், ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும் விரும்புகிறேன், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கு, ஊடகங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு மிக மிக நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய மியூசிக்கில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறதில்ல. ஸோ அவருடைய பிஜிஎம் எப்படி இருக்குன்னு ஒரே ஆர்வமாக இருக்குது எனக்கு, வெரி எக்ஸைட்மெண்ட். முதல்ல நான் வந்து குழந்தை வளப்பனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் இந்த கேரக்டர் கொடுத்தோன்னு நான் சொன்னேன், குழந்தை ரொம்ப பெரிய டேஞ்சரஸ் கேம் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் மிடில் மேன் அண்ட் ஸ்லோ ரோல்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பாஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப தூரமான ரோல் அது. பர்சனலி ஐம் நாட் பாஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ்லாம் பேசி, அதுவும் அமெரிக்கன் ஆக்சென்ட் இங்கிலீஷ்லாம் பேசி ஒரு மாதிரி வில்லன் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். எனக்கு பண்ணும்போது திருப்தியாக இருந்தது. ரொம்ப நன்றி மிஸ்டர் குழந்தை வேலைப்பன். யாக்கைனா உடம்பு. இந்த கதையை வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு இந்த வில்லன் கேட்டோன்னே, அதுக்கப்புறம் எங்கள் நண்பர்கள் உதவி இயக்குநர்கள் எல்லாருமே பாண்டிச்சேரி என் வீட்டுக்கு வந்தாங்க. அது ஒரு பெரிய கதை. நான் பாண்டிச்சேரியில் அப்போ இருந்தேன். உட்காந்து எல்லாம் பாட் பை பாட் பேசி எப்படி இதை டெவலப் பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன சீன் பண்ணலாம் அப்படி எல்லாம் பேசியிருந்தோம் ரொம்ப. அப்போ தான் திடீர்னு சீனில் வந்து பிரகாஷ்ராஜ் சார் வந்தார். அவர் எங்கேருந்து வந்தாருன்னு, ஓகே உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஷூட்டிங் எனக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் எனக்கு தெரியும், டயலாக்ஸ்லேருந்து எல்லாமே கதை எல்லாமே தெரியும். நான் பார்த்து சில இடங்களில் நிறையா இம்ப்ரூவைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக தூங்க வனத்தில் அவர்கிட்ட மாட்டினாடோ அப்படின்னாரு. அங்கே நீ ஆடினெல்லாம் இப்போ நீ எனக்கு ரைட் ஆண்டோ வா அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் அந்த டீமோட ஒர்க் பண்ணது. எஸ்பெஷலி குழந்தை வளர்ப்பினுடைய ஏடிஸ் ரொம்ப ரொம்ப உழைப்பாளிங்க, கடுமையான உழைப்பாளிங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரைம் ப்ரொடக்ஷன் முத்துக்குமரன் சாருக்கு மிக்க நன்றி நான் சொல்லிக்கிறேன். அவரோட எப்போதும் ஒரு சிரிச்ச மூஞ்சியோட, சிரிச்ச மூஞ்சியோட ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டம். ஏன்னா முட்டை போடுற கோயிலுக்கு தான் வழி தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிஜமா ஒரு படத்துக்குள்ள பணம் போடுறதுன்னு இருக்குல்ல, நிஜமா ரொம்ப நன்றி முத்துக்குமரன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. கிருஷ்ணா சார் ரொம்ப நன்றி, சுவாதி மேடம் நன்றி, உங்கள் கூட ஒர்க் பண்ண கூட நிறைய டைரக்ட் சீன்ஸ் எதுவும் இல்லை, உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா சுப்பிரமணிய படம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். இந்த யாக்கை மிகப்பெரிய வெற்றி பெறும்னு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், பாய். எல்லாருக்கும் வணக்கம். I thought I'll call Krishna so that we both speak together, but he is refusing. But I want to thank everybody, the entire team, and I hope you all love the film. We enjoyed making it and I hope you enjoy watching it even more. Thank you so much. அனைத்து நல்ல இல்லங்களுக்கும் காலை வணக்கம். யாக்கை ஒரு டிஃப்ரெண்டான டைட்டில், அதெல்லாமே கிருஷ்ணா வந்து கதை தேர்ந்தெடுக்கல, ரொம்ப திறமைசாலி. அவர் நடித்த படங்கள்லாம் தரமான படங்கள் பண்ணுறாரு.
அந்த கூட்டத்தில் இந்த படம் அப்புறம் சொல்லுவாங்க யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் ரீசனாக இந்த எல்லா பாடல்களும் பெரிய ஹிட்டாக இருக்குது. இந்த படம் பெரிய ஹிட்டாக வந்து அந்த மாற்றம் இல்லை, படம் பெரிய வெற்றியடன் என்று வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகங்கள் உள்ளிட்ட அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். முதல்ல தயாரிப்பாளர் திரு முத்துக்குமரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். காரணம், காலகாலமாய் தமிழ் சினிமாவில் தடம் மாறிய படங்களை, வழக்கமான தடத்தில் இல்லாமல் ஒரு புது படங்களை எடுத்த படம். நீங்கள் மனசுக்குள்ளே நாலு படம் யோசிச்சு பாருங்கள், அதில் மூணு படம் புது ப்ரொடியூசர் எடுத்த படமாக தான் இருக்கும். தொடர்ந்து தொழில்முறை தயாரிப்பாளர்களால் புதிய படங்களை செய்வதில் ஒரு தயக்கம் இருக்கும், புதிய களங்களை தொடுவதில். அதனால் எப்பொழுதும் புதிய தயாரிப்பாளர்கள் வருவது இயக்குநர்களைப் போலவே வரவேற்புக்குரியது. அந்த வகையில் புதியதாக வந்திருக்கு முத்துக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நான் இந்த டைரக்டர் குழந்தை வேலப்பனை பற்றி தீக்கடை கதை ஒன்று தான் வச்சுருந்தேன் மேடையில் பேசுகிறதுக்கு. நான் வந்தது வேறு தாமதம், வந்தால் சிங்கமுள்ளி ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தோன்னா நல்ல வேலைடா சிங்கமுள்ளி இந்த ஏரியாவை தொடல போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி அதை பற்றி ரொம்ப நீண்ட விரிவாக பேசிட்டார் போல இருக்கு. அதனால் குழந்தை வேலப்பனை வந்து எனக்கு வந்து டீக்கடை நண்பன், இயல்பு மாறாத ஒரு ஆள். இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடும்போது கூட விடாமல் திருப்பி திருப்பி வந்துருங்கண்ணே அப்படின்னு என்னை அண்ணன் சொல்லி கூப்பிடுறது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் சினிமாவில். அதில் ஒரு ஆள் குழந்தை வேலை தான், அதனால் தம்பி படம் கண்டிப்பாக வந்துடணும்னு நான் வந்தேன். இன்னொரு முக்கிய காரணம், யுவன் சங்கர் ராஜா மேலே எனக்கு ஒரு மாறா காதல் உண்டு எப்போவும். ஏன்னா என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் இசையமைப்பாளர், அப்புறம் அந்த படம் நடைபெறல. அதன் பிறகு நாங்கள் இதுவரை சேர்வதற்கான வாய்ப்பே வரல, வாய்ப்பே வராதனால சேராத காதல். அதனால் அது மாறா காதலாக இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அது வந்து நான் கண்டிப்பாக வந்தேன்னு நினைத்தேன். கதாநாயகி சுவாதியை பற்றி தொகுப்பாளர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. தொகுப்பாளர்னா காம்பேர்மா என்ன? தொகுப்பாளர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. தொகுப்பாளர் வந்து அவங்க ரொம்ப அழகு சுப்பிரமணியத்தில். எனக்கு சுவாதி எதில் அழகுனா 24 காதப்பட ஒரு மலையாள படம் இருக்குங்க, அந்த படம் பார்க்கணும் சுவாதிக்கு. அவ்வளவு அழகு என்ன பண்ண, பொதுவாக தமிழில் வந்து பெண்ணைத்தான் அழகுன்னு சொல்லுவாங்க, ஆனால் திருத்தம் தான் சொல்லுவாங்க. அப்படி தமிழ் சினிமாவில் நான் பார்த்த திருத்தமான கதாநாயகனில் ஒருத்தன் கிருஷ்ணாங்கிறனால எனக்கு கிருஷ்ணாவே ரொம்ப பிடிக்கும். அழகு இருக்கிறதுல கண் மூக்கு அப்படின்னு எனக்கு கிருஷ்ணா வந்து அலிபாபாவில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கழுவு, அதுக்கப்புறம் யாமிருக்க பயமே, இந்த மூணு படமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா இவ்வளோ பிரமாதமாக படத்துக்கு படம் வளர்ந்து நல்லா நடிக்கிறான் அந்த பையன் நினச்ச பொழுது, ராசவேந்திரன் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த நடிப்பு உங்கள் அப்பா சோகர் சாப்பிட்டு வந்திருக்கு, விலை ஒன்று போட்டால் சொல ஒன்று முளைக்காதுன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சு. காரணம், இந்த குடும்பத்தில் வந்து அடுத்து விஷ்ணு மட்டும்தான் பாக்கி. ஏன்னா நடித்த தொடங்கலுக்கு விஷ்ணு தான், இப்போ விட்ட ரெண்டு பேரும் நடிச்சுட்டு இருக்காங்க, அவர் மட்டும் நடிக்காமல் இருக்கார். அதனால் நீங்களும் கூடிய சீக்கிரம் நடிக்கணும்னு வாழ்க்கிறவங்கள குடும்பம் அனுப்பிச்சா சிறப்பாக இருக்கும். அண்ணன் தம்பி அப்பா எல்லாருமா. இந்த படம் வந்து ஆடியோ ரிலீஸ் வந்து போன வாரம் திட்டமிட்டு இருந்தாங்க இசை வெளியிட்ட, அப்படி தான் தம்பி சொல்லியிருந்தாங்க. போன வாரம் வந்து திடீர்னு அதுக்கு ஒரு நாள் முன்னதாக ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி தியேட்டர் வேறு ஒரு படம் பெரிய படம் அது ரிலீஸ் பண்ணணுமா, அதனால நம்மளை தள்ளி வச்சுக்க சொல்லிட்டாங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமாயிட்டேன். என்னடா படம் வெளியிடுறதுக்கு தான தியேட்டர் கிடைக்காம இருந்துச்சு, இப்போல்லாம் ஆடியோ ரிலீஸுக்கே தியேட்டர் கிடைக்காம இருந்துச்சான்னு நினச்சேன். இல்லை அவங்க கேட்டாங்க, நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா. எனக்கு இப்போ நாலு டிஆரில் ஒரு பாட்டு யாக்கை பற்றி எல்லோரும் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா. யாக்கை என்பது உடம்பு தான், உடம்புற அர்த்தம் தான். அப்படின்னா உடம்புனா என்ன? அப்பயும் யாக்கை தமிழில் ஒரு பொருள் தர ரெண்டு சொல் கிடையவே கிடையாது, ரெண்டு சொல் தான் ரெண்டு பொருள். உடம்பு என்பது உயிர் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் யாக்கை என்பது உயிரோடு இருக்கிறதுக்கு பேர் தான், உயிரோடு இருக்க உடம்புக்கு பேர் தான் யாக்கை. உயிர் இல்லாட்டினா அது யாக்கை இல்லை, உயிர் கூட இருக்கிறதான யாக்கை. உயிர் இல்லாமல் இருந்தால் அது ஒரு உடம்பு, உடம்புன்னு சொல்லலாம் அதை. அதனால் உயிர் கூட இருக்க ஒரு சொல், அந்த யாக்கைங்கிற சொல். அந்த சொல்லை பற்றி யோசிக்கும் போது எனக்கு நாலடி ஆறில் ஒரு பாட்டு வந்துச்சு, பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. யாக்கையை யாப்புடைத்தா பெற்றவர், யாப்படுத்தினா ரொம்ப உறுதியாக உடம்ப, யாக்கையை யாப்படைத்தா பெற்றவர் தான் பெற்ற யாக்கையால் ஆய பயன் கொள்க. யாக்கை மலையாடும் மஞ்சு போல் ஏறி தோன்றி நிலையாது நீத்து விடும் ஒரு பாட்டு இருக்கு. அர்த்தம் என்னன்னா, தமிழ் பாட்டுனால அர்த்தம் சொல்லணும் இல்லைன்னா புரியாது. தமிழ் பாட்டுக்கு யாக்கையால் யாப்புடைத்து உடம்பு ரொம்ப உறுதியான உடம்பு இருந்துச்சுன்னா அந்த உடம்பால் என்ன பயன் தெரியுமா? அந்த உடம்பால் என்ன பயன்னா பிறருக்கு நன்மை செய்யணும். அந்த உடம்பு செஞ்சா தான் அந்த உடம்பால் பயன். ஏன்னா இந்த உடம்பு மலையை மேல ஆடு, மலையாடும் மஞ்சு போல், மலை மேல மிஸ்ட் இருக்குல்ல மஞ்சுனம் மிஸ்ட், அந்த சொல்ல இழந்துட்டோம் தமிழ்ல. நம்ம மஞ்சுனா மிஸ்ட் மலையாளத்தில் வச்சிருக்காங்க சொல்ல, மலை மேல இருக்க மஞ்சு போல ரொம்ப சீக்கிரம் மறைய போறது அந்த யாக்கை. அதனால உனக்கு உறுதியான உடம்பு வச்சா முடிஞ்ச வரும் அடுத்தவனுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்றதான் அந்த நாலடி அவருடைய பாட்டு.
எனக்கு தெரிஞ்சு இந்த யாக்கை சிங்க முதல் நல்லது பிற படத்துக்காக தன் படத்துடைய ஆடு ரிலீஸை விட்டு கொடுத்து பரவாயில்ல நீங்க வாங்க நாங்கள் அப்புறம் வந்து கூட சொல்றது உயிர்ப்போடு இருக்க ஒரு படம் மட்டுமே தான் விட்டு கொடுப்பாங்க விட்டு கொடுப்பவர்கள் மட்டுமே பெற்றுக்கொள்கிறார்கள் எல்லா படமும் தர வேண்டும் இந்த குழுவினர் என்று வாழ்த்தி விடுகிறேன் நன்றி வெரி குட் மார்னிங் இங்கே வந்திருக்கிற பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட எல்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நம்ம கிருஷ்ணா வந்து முந்தினத்து யாக்கை ஃபங்க்ஷனுக்கு வந்துரு அப்படின்னா ஓகே ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் நான் வந்துடுறேன் அப்படின்னு அப்புறமா திடீர்னு யோசிச்சேன் இந்த ஃபங்க்ஷன் நான் எப்படியாவது கட் பண்ணணுமே அப்படின்னு அதுக்கு மெயின் ரீசன் வந்து யுவன் யுவன் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் யுவனாக பார்க்கறதுக்கு அவ்வளோ கவலை இன்னைக்கு மட்டும் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் ஏன்னா யுவன் கிட்ட ஓகே நம்ம படம் பண்ணலாம் யுவன் அப்படின்னு சொன்னேன் யுவன் ப்ரொடக்ஷனுக்கு சரிப்பா நான் நல்ல கதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் இது குறிக்க நான் இன்னும் போகவில்லை கதை சொல்கிறதுக்கு அதுக்காக பயம் இருந்துச்சு ஸோ யுவன் நான் சீக்கிரம் வந்து கதை சொல்லிடுறேன் இவன் ஓகே அண்ட் யாக்கை கிருஷ்ணா அதை சார் நீங்கள் உடம்பு யாக்கை அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க அந்த உடம்பு ஃபேக்ட்ரி மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கு சார் அந்த உடம்பு நான் வந்து எட்டு படம் தான் பண்ணியிருக்கேன் அவன் வந்து தாறு மாதிரி பண்ணியிருப்பான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தான் அவங்க அடுத்த படத்தோட டைரக்டர் வராங்க அடுத்த படத்தோட டைரக்டர் வராங்கன்னு அப்போ தான் எனக்கே அப்போ தான் தெரிஞ்சுது எத்தனை படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இல்லை சார் இந்த ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன் சார் அதே பண்ணிட்டு போயிருந்தேன் ஓகே வெரி ஹாப்பி ஃபார் கிருஷ்ணா என்னென்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் பிகினிங்லேருந்து நான் பார்த்துருக்கேன் ஆல் இஸ் ஸ்டாக் கிருஷ்ணா யூ ஜஸ்ட் டெஃபினெட்லி இம்ப்ரூவ்ட் ஆஸ் அன் ஆக்டர் டோன்ட் ஃப்ளை ஏன்னா ஒரு ஆக்டருக்கு இதுதான் பிகினிங் ஸோ ரிமெம்பர் எத்தனை படம் பண்ணாலும் தட் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ஒன் அண்ட் ஸ்வாதி யூ லுக் நைஸ் குலு குலு இன் தட் அண்ட் ஃபுல் ஜிம் பாடியெல்லாம் பண்ணி பயங்கரம் ஒர்க் அவுட் பண்ணி லுக்கிங் வெரி பிரிட்டி ஷீஸ் பீன் அ கிரேட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆல்சோ தேங்க் யூ ஸோ மச் ஸ்வாதி and I have a lot of other things, my dad, everybody, and Irfan sir, and main Muthu sir, I think thank you so much Muthu sir for this film. Muthu sir is not only a producer actually, he's been more like a family to us. He's been very close to the family on a very personal level, not only as a producer, as a personal friend also. And Kulandai Velappan sir, one thing I have to say, I have to play songs generally, first time I was very happy because எனக்கு ஜென்ரலாக மோண்டாக் சாங்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு and I love sing because both the songs were on montages எனக்கு ரொம்ப பிடிச்சது actually that made a huge difference because it makes so much of அவ்வளோ லவ்லியாக இருக்கும் so I really loved both the songs and Yuvan you've been a great support to us as dad was saying thank you so much Yuvan and I wish Yaakkai team all the very best and thank you all for the support thank you எல்லோருக்கும் வணக்கம் நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் இவன் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒருத்தர் இங்கே இல்லை இப்போ நான் முத்துக்குமார் சார் எனக்கு ஆத்தாடி மனசு தான் கொடுத்தார் அவர் அப்புறம் இந்த படத்தோட மொதல் ஹிட் சாங் கொடுத்ததும் அவர் தான் நீ ஸோ அவர் நினச்சி பார்க்கறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம கண்ணு மூடிக்கிட்டா நின்றா நல்லாயிருக்கும் எல்லோரும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தேங்க்யூ ஏன்னா சார் வந்து ஆத்தாடி மனசு தான் எழுதினப்போ அட்லீஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுவார் யுவன்னா அவர் ரொம்ப பிடிக்கும் யுவனுக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ யுவன் அண்ணன் அவரை பற்றி பேசாத நாளே இல்லை எந்த பாட்டியாக இருந்தாலும் யுவன் லைக் முத்து அப்படிம்பார் ஸோ வி மிஸ் யூ சார் செகண்ட் வந்து இந்த படத்துடைய படம் வந்து உடம்பு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு சார் ஆனால் அது உயிர் வந்து முத்துக்குமரன் தான் ஸோ யாக்கைன்னா எனக்கு முத்துக்குமரன் தான் பிகாஸ் இந்த சப்ஜெக்ட் யாரும் நம்பலை ஏன்னா நான் லீனியராக போகும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஸோ முத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போன உடனே முத்து உனக்கு பிடிச்சிருக்காமா நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு ஸோ கதை கூட அவ்வளோவா கேட்கல என்ன நம்பினார் ஸோ இந்த படம் யாருக்கு ஓடுதோ இல்லையோ முத்து சாருக்கு கண்டிப்பாக ஓடியே ஆகணும் அண்ட் தேர்ட் வந்து யுவன் சங்கர் ராஜாவில்னா நான் இல்லை ஏன்னா சும்மா ட்வீட் நான் பண்ணாலும் 65 தான் போவேன் யுவன் ஃபோட்டோ வச்சு பண்ணால் 65 போவோம் ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சு யுவன் இல்லைனா நான் இல்லைன்னு அண்ட் ஃபோர்த் வந்து ஸ்வாதி தி மோஸ்ட் பிரிட்டியஸ்ட் மோஸ்ட் டேலண்டட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி கம்பேரிட்டிவ் ஸ்வாதி ஒரு சீன் பண்ணணும்னா நான் 10 வாட்டி யோசிக்கிறேன் எப்படி இது இவ்வளோ நான் எப்படி நல்லா பண்ணணும்னு பட் முடியாது ஷீ இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் மீ தேங்க்யூ ஸ்வாதி And thank you all one and all. Vandhathukku ellarkum thanks. Ellarkum vandhathukku romba thanks. Thank you.
எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் ஓகே. ஐ லைக் டு யுவன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆல்பம் இந்த ரெக்கார்ட் கம்பெனியில் வரது. அதுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் டிவோ மூவிஸ் ஷாஹர் அண்ட் சுரேஷ் சந்திரா சார் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் த ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வேற சிங்கர்ஸ் இந்த படத்தில் பாடின சிங்கர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. எல்லாருமே அவங்களோட ஒர்க் கரெக்டாக செஞ்சுருக்கோம் இந்த படத்தில். இப்போ இந்த படம் இல்லை, எல்லா படத்துக்கும் வி டூ அவர் ஒர்க் டு த பெஸ்ட். ஸோ இந்த படத்துலையும் நிறையா வி ட்ரைட் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் வைல் ஒர்க்கிங் ஆன் த சாங் கம்போசிங் அண்ட் எவ்ரி திங். அண்ட் லிரிசிஸ்ட் அஃப்கோர்ஸ் வி ஆர் மிட் மிஸ்ஸிங் முத்துக்குமார். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏன்னா 113 ஃபிலிம்ஸில் கிட்டத்தட்ட 73 ஃபிலிம்ஸ் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் வந்து அவர் தான். ஸோ அவரை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் பாவிஜே, ஹீஸ் கிவிங் த பெஸ்ட் இந்த படத்துக்கு. பாவிஜே தென் விக்கி, ஒரு ஃபோன் காலில் கூப்பிட்டு அவர் உடனே வந்து பாட்டு எழுதி கொடுத்தாரு. அண்ட் சேம் தனுஷ் இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் ஒரு சாங் பாடி கொடுத்தாரு. ஸோ அவர் நார்மலாக வெளியே பாட மாட்டார், பட் நான் கொஞ்சம் எனக்காக வந்து இது ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஐ தேங்க் ஹிம் ஃபார் தேட். அண்ட் மற்றபடி ஐம் அபவுட் டு ஸ்டார்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஐம் யட் டு சீ த ஃபிலிம் குழந்தை. ஸோ பார்த்த வரைக்கும் ஐ ரியலி லைக் த ஹோல் திங். ஸோ ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். அண்ட் கிருஷ்ணா ஹஸ் பிளேட் மீ கிரகணம் ட்ரெயிலர் டீசர் ரைட். ஸோ அது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். அண்ட் சேல் கோஸ் டு பண்டிகை, ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். அப்புறம் லிப் லாக், எஸ் இந்த படத்தில் எல்லாம் நோட் பண்ணிங்களா, ஒரு பயங்கரமான லிப் லாக் இருந்தாங்க. ஏன்னா அவர் பேருக்கு கரெக்டாக செட்டான ஒரு சீக்வன்ஸ் அது. ஆக்சுவலி எனக்கு தெரியும் அவர் பயங்கரமான பி 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 பி. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட். அண்ட் முத்துக்குமார், உங்களுக்கு இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். ஊடகத்துறை நண்பர்களுக்கு காலை வணக்கம். எங்களின் அழைப்பை ஏற்று இங்கு எங்களை வாழ்த்து வந்திருக்கும் திரைத்துறை கலைஞர் அனைவர்களுக்கும் எனது வணக்கம். இப்படி ஆக்சுவலாக ஃபார்முலா பேச தெரியாது, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இந்த ஃபார்மல் சென்டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். யாக்கை அண்ணன், நீங்கள் கொடுத்த அந்த விளக்கம் வந்து பயங்கரமாக இருக்குண்ணே, நான் அவ்வளோதான் நினச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஐயா நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார் எப்பயுமே, மண்ணுக்கு மட்டும்தான் விதையை முளைக்க வைக்கிறதுக்கான உயிர் சக்தி இருக்குது. அந்த மண்ணில் நீங்கள் எதை போட்டாலும் மக்கிடும், விதை மட்டும்தான் முளைக்கும். அந்த அந்த மாதிரி தான் உடம்புக்குள்ள உயிர் இருக்குது. அந்த உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு. ஆனால் அந்த உயிர் எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது, அதெல்லாம் தெரியாது. இந்த படம் எதை போர்ட்ரேட் பண்ணுதுன்னா, அன்பாலையும் மிகப்பெரிய காதலாலையும் உருவான இந்த உடம்பை எப்படி கெமிக்கல் சப்போர்ட் பண்ணும், அதுதான் எங்களோட படம். ஏன்னா இன்னைக்கு உடம்புல ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே ஹாஸ்பிட்டலில் தேடி ஓடிடுறோம். அங்கேருந்து ஏதோ கெமிக்கல்லாம் கொடுக்குறாங்க, கலர் கலராக குடிக்கிறோம், மாத்திரையாக சாப்பிட்றோம். அது வந்து எப்படி இந்த அன்பாலையும் இயற்கையாலையும் உருவான ஒரு உடம்பை எப்படி அந்த கெமிக்கல் சப்போர்ட் பண்ணும், அதை தேடி தான் இந்த டைட்டில் வச்சேன்னு யாக்கை. யுவன் கிட்ட எப்படி போனது வந்து கிருஷ்ணா, கிருஷ்ணா பற்றி கடைசியில் பேசுகிறேன். ஏன்னா யுவன் துளிர இளமை படம் வரும்போது வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த ஒரு சீன் கேசட்டை போட்டு போட்டு தேய்ச்சி என் வீட்டில் அந்த டேப்பர் காலை அந்த கேசட்டை எடுத்து ஒரு தடவை வலிச்சு வச்சுட்டாங்க. அந்த கேசட்டை கொடுக்கலன்னா டிவி டேப்பர் காலெலாம் உடச்சிருவேன், டேப்பர் காலெலாம் உடச்சி அந்த கேசட்டை வாங்கிட்டு போய் கேட்டேன். இன்னைக்கு என் படத்துக்கு
Very happy, sir. Very, very happy. அது சாதாரண வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியல. அப்புறம் கிருஷ்ணா சார் கடைசியில் பேசுகிறேன், கிருஷ்ணா பற்றி. அப்புறம் வந்து சோமசுந்தரம், சோமசுந்தரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரண்ய காண்டத்தில் வந்து கொடுக்காப்புலியோட அப்பாவை நடிச்சிருப்பார் ஜமீன்தார். அவரை பார்த்தோன்னே சரி வில்லனோட அப்பா கேரக்டருக்கு தான் நான் போய் பார்க்க போனேன். ஆக்சுவலாக இப்போ வில்லனோட அப்பா கேரக்டர் ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு ஒரு சோடி வாட்டர் லைட்டு கீழே நின்றுட்டு இருந்தார். நான் காரில் போய் சோமு இங்கே தான் நிற்கிறேன்னாரு காண அப்படின்னோடனே இவர் குழந்தை எப்படின்னா சோமு இது நீங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. வேற யாரும் யாரையும் பார்த்துட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு வேணாலும் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை இழுத்துட்டு போக முடியும். இது இதுதான் பவுண்ட்ரி அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே தேவையில்லை. யூ கேன் கோ வாட் எவர் யூ வாண்ட். சோமு யூ ஹாவ் தட் சூப்பர். அப்புறம் நீங்கள் அழைப்பை ஏற்று அண்ணன் சிங்கம்பள்ளி அண்ணன், கருப்பழனி அப்பன் அண்ணன், அண்ட் மாரிமுத்து அண்ணன், பட்டியல் சேகர் சார், விஷ்ணு சார், அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இந்த விஷுவலில் பார்த்துருக்கலாம், ஒரு ஒரு ஹில் டாப்பில் ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஏதோ சொல்லி கொடுக்கறதுக்காக போனால் கெட் ஸ்லிப், அங்கேருந்து கொஞ்சம் கால் தவறிடுச்சு, ஸ்ட்ரைட்டாக விட வேண்டியதுதான். அந்த இடத்துல சுவாத்தியும் கிருஷ்ணாவும் என்னை பிடிச்சிக்கிட்டாங்க, இல்லைன்னா அன்றைக்கி முடிஞ்சிட்ருக்கோம். தேங்க்யூ சுவாதி, யூ டிட் அ வெரி ஃபேபுலஸ் ஜாப் இன் திஸ். ஏன்னா சுவாதிட்ட ரொம்ப ரசித்தது அந்த எட்டு பல்லு தான், அதுக்கு தான் தனி ஷாட்டே வச்சுருக்கேன். ஸோ அண்ட் சத்யா என்னோட கேமராமேன், சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாரு எல்லாமே குழந்தையோட ட்ரீம் தான் அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது, இது எங்கள் எல்லாத்தோட உழைப்பு. இந்த விஷுவலுக்கு பின்னாடி ஒரு 110 பேர் வந்து பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. அது அதெல்லாம் எந்த நேரத்துலையும் என்னால் மறக்க முடியாது. ஏன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்காக மொத்த டீமும் காத்துட்ருக்கு. நான் ஷூட்டிங் எடுக்காமல் 1 மணி நேரம் நான் நின்றுட்டு இருந்தேன்னா ப்ரொடியூசருக்கு 13,800 ரூபா செலவு வைக்கிறேன்னு ஒரு புள்ளி வரும் சொன்னாங்க. ஸோ அது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு 1 மணி நேரத்துக்கு. சார் சரி சார், அது அந்த மாதிரி அதுதான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் சார். ஸோ அதுதான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா முத்து சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசரை இனிமேல் நான் மீட் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பெருமைக்காகலாம் சொல்லலை, இந்த ஸ்டேஜில் இதாகலாம் சொல்லலை. அவரோட முகத்தில் இருக்கிற சிரிப்பு மாறவே மாறாது. அது எந்த நேரத்துலேயும் சரி, எந்த இடத்துலையும் சரி, அது அன்றைக்கி ஷூட்டிங் நடக்கலாம் ஒரு 10 லட்சம் ரூபா லாஸ் அப்படின்னாலுமே வந்து குழந்தை நீங்கள் நினச்சது வந்துச்சா, அதுதான் அவர் எங்கிட்ட மொதல் கேட்குற கேள்வி. நீங்கள் நினச்சது எடுத்தீங்களா? எடுத்தேன் சார். தேங்க்யூ சார், முத்து சார், வெரி தேங்க்யூ சார், வெரி நார்மல் டிவிஷன். அண்ட் என்னோட ஏடிஸ் ராத்திரி பகலாக வேலை செய்வாங்க. 10 நாள் கண்டினியூஸாக அவர் 25 நாள் தூங்காமல் கூட இருந்திருக்காங்க. So, very thank you everyone, Vinod, Sampath, George, each and everyone, and Lakshman, another co-director, he is my backbone. Ellathilum kooda irundhu enna prachana irundhalum na konja sharp ah irundhu kooda kooti poradhu varalanum. So thank you Lakshman. Idoda romba mukkiyamaana oru nalla vishayam enakku kedachathu enna, நாங்கள் ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துட்டு சார் எங்களுக்காக கொஞ்சம் வேலை செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட நானும் ப்ரொடியூசரும் போயிருந்தோம். அவர் வந்து சொன்னார், சார் நீங்கள் இந்த படத்தோட புது ப்ரொடியூசர் சார், உங்கள்கிட்ட நான் காசு வாங்கிட்டு நான் வேலை செஞ்சேன்னா தப்பு சார், நீங்கள் போங்க சார், உங்களோட வெற்றி விழாவில் நான் வந்து காசு வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து சுரேஷ் சந்திரா சார். வெரி தேங்க்யூ சார், வெரி வெரி தேங்க்யூ சார். இப்போ வரைக்கும் வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அது ஏன் பண்ணுறாரு எதுக்கு பண்ணுறாரு எனக்கு இன்னும் தெரியல. வெரி தேங்க்யூ சார். அண்ட் ஹரி, மெல்வின்,
என் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஹீரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. தே டிட் அ வெரி ஆசம் ஜாப். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஒரு படம் யாக்கை, அதுக்கு அந்த படத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு படம் இவ்வளோ பேர்த்த எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கு. நான் இப்போ சொன்ன லிஸ்ட் இல்லாமல் என் முன்னாடி உட்காந்துருக்கவங்க இல்லாமல் இந்த இந்த ஊடகத்துறை மூலமாக இவ்வளோ பேர்த்த எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கு. அந்த அந்த படத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது விட்டுருந்தேன்னா ப்ளீஸ் சாரி. அண்ட் அதான் சொல்லுவாங்க இப்போ இவ்வளோ பேர்த்த சொன்னான்ல ப்ரொடியூசரில் இருந்து இந்த இவ்வளோ பேர், அதுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி வேணும்ல, அதுதான் கிருஷ்ணா. கிருஷ்ணா அந்த பிள்ளையார் சொல்லி போடுறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். கிருஷ்ணா தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஐ டிட் மை பெஸ்ட் இன் தி ஸ்க்ரீன். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய். அந்த அந்த பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு ஒரு ஒரு ஒயிட் ஷீட் வேணும்ல, அந்த ஷீட் வந்து நம்ம ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் உதவேன். தேங்க்யூ ஃபார் தட். And actually, I'm about to start the background score. I'm yet to see the film, Kulandai. So, I really like the...